அவசரோட மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.25 பார்க்கலாம். எவால்வேட் சொல்லிவிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 1 வந்து 4P4 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா NPR, ஓகேவா? NPR NPR வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்னொன்று இது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தடு என் இன்டூ என் மைனஸ் 1 இன்டூ என் மைனஸ் 2 லாஸ்ட்டாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா, என் மைனஸ் ஆர் ப்ளஸ் 1, ஓகேவா? ஒன்று இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என் வந்து 4, ஸோ 4 ஃபேக்டோரியல் பை 4, கீழே இருக்கிறது ஆர், மேலே இருக்கிறது என், கீழே இருக்கிறது ஆர். இதோ இங்கே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ என் மேலே இருக்குது, ஆர் கீழே இருக்கா? ஸோ 4 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், ஓகேவா? சரி, ஆர் வந்து 4 தானே, 4 மைனஸ் 4. ஸோ என் 4, ஆறு நம்மளுக்கு 4, அப்போ 4 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். ஸோ மேலே 4 ஃபேக்டோரியல் வரும், கீழே வந்து 4 மைனஸ் 4 0, ஸோ 0 ஃபேக்டோரியல் வரும். 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை 0 ஃபேக்டோரியல் வந்து 1 தான், ஓகேவா? 0 ஃபேக்டோரியல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ அப்போ 4 3s ஆர் 12, 12 2s ஆர் 24னு வரும், ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து இது எப்படி இதில் பண்ணலாம், இந்த மெத்தடில் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, என் வந்து எத்தனை 4 தான், அடுத்து இன்ட்டு என் மைனஸ் 1 வந்து எத்தனை 3, இன்ட்டு என் மைனஸ் 2 2, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டேர்ம், இது வந்து என் மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. ஸோ என் மைனஸ் ஆர், என்னும் 4, ஆரும் 4, ஸோ 4 மைனஸ் 4 0, 0 ப்ளஸ் 1 1. ஸோ லாஸ்ட்டில் இதுக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா 1 தான் வரும், தட் இஸ் 4 ஃபேக்டோரியல். இது வந்து லாஸ்ட்டு டேர்ம், ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போது என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், 5P3. இது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போது இதில் வந்து அதே மாதிரி இது இன்னும் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, 4 இங்கே ஆரம்பிச்சுட்டு அடுத்து இங்கே இருந்து லெஸ் பண்ணிகிட்டே 4 நம்பர் சொன்ன பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் இந்த 5ல இங்கே வந்து நான் 5ல ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு 3 கீழே இங்கே வந்து 3 மல்டிபிள்ஸில் வரணும். ஸோ 5 × 4 × 3, ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20, 20 × 3 60, ஓகே. அடுத்து 8P4. ஸோ அப்போ நான் 8ல ஆரம்பித்து எனக்கு இங்கே 4 இது வரணுமா, 7, 6, 5. ஸோ இது ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் பாருங்கள், 1, 6, 8, 0. ஸோ ஃபார்முலா படி யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், இந்த இது இது படி யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அடுத்தது 6P5. சப்போ இங்கே இருக்கு, இங்கே 6ல நான் ஆரம்பிக்கணும், இன்டூ சொல்லிட்டு இந்த 5 இது கவுண்ட் பண்ணணும். ஸோ 5, 4, 3, 2, 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ எனக்கு 2 வரைக்கும் வரும், ஓகேவா? ஸோ 6, 5. இங்கே லாஸ்ட்டில் நான் 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் 6 ஃபேக்டோரியலோட ஆன்சரும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 6 ஃபேக்டோரியல்னு, ஏன்னா இன்ட்டு 1ஆ. ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாலும் அது கூட இன்ட்டு 1 பண்ணாலும் சேம் தான் வரும். ஸோ 6 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மில் எடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ 6 − 5 என்னது 1, 1 + 1 2. ஸோ லாஸ்ட்டில் இங்கே என்ன வரும், 2ல தான் வரணும், ஓகேவா? அப்போ 2லேருந்து 6 வரைக்கும் என் எதுவோ அது வரைக்கும் எழுதணும். 2லேருந்து என் இங்கே எது வரைக்கும் இருக்குது, என் வரைக்கும் இருக்கா லாஸ்ட்டாக, அதுதான் 6 வரைக்கும், ஓகேவா? ஓகே.